ஹலோ, இப்ப நாங்க என்ன பார்க்க போறோம்னா, எங்க வீட்டு மாப்பிள்ளை தொடர நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். சோ இதுல நம்ம 14th March 2018 முடிஞ்ச உடனே ஒரு ப்ரோமோ கார்டு. சோ அது வந்து 15th ப்ரோமோ. இந்த ப்ரோமோல வந்து அகாதா, நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி மேகின்னு ஒருத்தர் இருப்பாங்க. சோ அவங்க அவங்களோட கதையை, இந்த ஐ மீன் அவங்களோட எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல போகலதான் அகாதாவோட ஸ்டோரியும் சொல்லுவாங்க. சோ இந்த ஸ்டோரியில தான் ஆரியா தெரிய வரும். சோ ஆரியா மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு தெரிய வரும். மலையாளம் இண்டஸ்ட்ரியில ஒரு ப்ரொடியூசர் அவர் வந்து அகாதாவை மலையாளம் இண்டஸ்ட்ரி கொண்டு வரதுக்கு 6 லட்சம் கேட்டிருக்கிறார். ஒரு கான்செப்ட், ஒரு மாதிரி the protagonist is she is into girls. I didn't like, they started blackmailing me. I was scared idu eppadi varaporudhu. He was assistant in Malayalam film industry. Then he asked me for compensation, na 6 lakhs you can give when you can leave, otherwise he said that he wanted me to sleep with him. ஸ்லீப் வித் ஹிம் அப்படின்ற ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ இதுக்கு பிறகு அவங்க அழுந்திய இந்த ப்ரொமோலே அழுந்திக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கு. நிறைய ஹீரோயின்ஸுக்கு நடந்துக்கு, ஹீரோயின்ஸ் நிறைய பேர், ஐ மீன் சின்ன ஹீரோயின்ஸ், பெரிய ஹீரோயின்ஸ் இல்லை, ஏஜ் டிஃபரன்ஸே இல்லாமல் நிறைய பேர் இதே வகை ப்ரொடியூசர்ஸ் செஞ்சு கொண்டு தான் இன்னும் இருக்கிறாங்க. ஸோ இந்த எபிசோட்ல ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப், இந்த இங்க வீட்டு மாப்பிள்ளை ஒரு ஆரியாவுக்கு கல்யாணம் மட்டும் இல்லை, வேற ஒரு சோஷியல் இஷ்யூஸும் இந்த ரியாலிட்டி ஷோவில் வெளியே வருது. ஸோ அந்த அகாதாவோட ப்ராப்ளம்க்கு ஒரு சோல்வ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்டா அவங்கள தப்பா பேசியிருக்கிறாரு. அவர் மேல ஒரு ரியல், ஐ மீன் ஒரு கவர்மெண்ட் இது ஒரு கேஸா எடுத்து அந்த ப்ரொடியூசர் மேல ஒரு தக்க நடவடிக்கை இருக்கு. கவர்மெண்ட் நீட் டு டேக் ஆக்ஷன் அகைன்ஸ்ட் தட் ப்ரொடியூசர். எங்க வீட்டு மாப்பிள்ளை ப்ரோமோ எல்லாம் இதுல வரையிலும். ஸோ தேங்க்யூ வெரி மச் வாட்சிங் மை வீடியோ. என் வீடியோ பிடிச்சிங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.